கல்யாணமான பெண்களுக்கு ஏன் உடல் உறவுல ஆர்வம் ரொம்ப குறைஞ்சிருது? நிறைய பேர் வந்து கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது செக்ஷுவல் அவர்ஷன் டிஸார்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா செக்ஸுங்கிற வார்த்தையை கேட்டாவே அவங்களுக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி அருவறுப்பா இருக்குது, இல்லைன்னா பயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன காரணத்தினால அவங்களுக்கு வந்துட்டு செக்ஷுவல் டிசைர் வந்து குறைஞ்சிருக்கு? அதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸா, இல்லை தூக்கம் இல்லாதனால தானா, இல்லை அவங்கள பற்றின அந்த பாடியை பற்றின தாட்டா, இப்போ நான் ஒல்லியாக இருக்கேன், இல்லை குண்டாக இருக்கேன், கருப்பாக இருக்கேன், இல்லை அழகாக இல்லை. ப்ரெக்னன்சி சமயமுமே நம்ம உடம்புல வந்து ஹார்மோன்ஸ் மாறுறதுனால செக்ஷுவல் டிசைர் வந்து கொஞ்சம் கம்மியாயிரும். ஒரு பாலியல் வன்கொடுமை அந்த மாதிரி நடந்திருந்தது அப்படின்னா அதுலேருந்து அவங்க வெளியே வர முடியாமல் திருப்பி திருப்பி அதையே யோசிச்சுட்டே இருக்கும்போது ஆத்திச்சூடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஹோமியோபதி மருத்துவர் வித்யா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருமணமான பெண்களுக்கு ஏன் உடல் உறவில் ஆர்வம் ரொம்ப குறைஞ்சிருது அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இது. யூஸ்வலாகவே லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் நல்ல ஒரு செக்ஷுவல் டிசையரோடு இருக்கிற மாதிரி இருக்கும், கிராஜுவலாக அந்த விருப்பம் வந்து குறைஞ்சி போயிடுது. அப்போ வந்து பார்ட்னர் வந்து அப்ரோச் பண்ணாலும் அவங்க வந்து அதை அவாய்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. இதுக்கு என்னென்னலாம் ரீசன்ஸு, ஏன் அந்த மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றின தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக லேடிஸ்க்கு வந்துட்டு இந்த மெனோபாஸ் சமயத்தில், அதாவது இந்த பீரியடு நிற்க போகிற சமயத்தில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ளே செக்ரெட்ஸ் ஆகிற ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன் டெஸ்ட்ரோஸ்டிரானோட லெவல் வந்து, இதுதான் செக்ஷுவல் டிசைரை டிட்டர்மைன் பண்ணுறது. அதோட லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, யூஸ்வலாக அந்த செக்ஷுவல் டிசைர் வந்து ரொம்ப கம்மியாகிடுது. ஸோ செக்ஷுவல் டிசைர் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது அவங்க அந்த காண்டாக்டுக்கு இது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, உடல் உறுப்புகளில் அதாவது அந்த வெஜைனல் ட்ரைனஸ் வர ஆரம்பிச்சிருது. அது அந்த சமயத்தில் நம்ம செக்ஸ் வச்சுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அது ரொம்ப பெயின்ஃபுல்லான செக்ஸாக மாறிடும் போது அவங்களுக்கு வந்து அந்த செக்ஷுவலே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடுது. இது இல்லாமல் அடுத்த ரீசன் பார்த்திங்கன்னா, தூக்கம், ஒரு ப்ராப்பரான ஸ்லீப் இல்லை அப்படிங்கும்போது செக்ஷுவல் டிசைரும் குறைஞ்சிருது. ஏன்னா நம்ம நல்லா தூங்கும் போது தான் நம்ம உடம்புல வந்துட்டு அந்த செக்ஷுவல் ஹார்மோன்ஸ் வந்து பிளட்டில் நல்லா ரிலீஸ் ஆகி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து மெயின்டைன் ஆகிட்ருக்கும். ஸ்லீப் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆகும்போதும் வந்துட்டு இந்த செக்ஷுவல் ஹார்மோன் வந்துட்டு குறைய ஆரம்பிக்கும். அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஏதாவது ரொம்ப ஒரு மன அழுத்தமோ இல்லை மன இறுக்கம் இருக்குது, அதுக்காக ஏதாவது சைக்காலஜிக்கல் டேப்லெட்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்னா, அதோட சைடு எஃபெக்ட்னாலையும் இந்த செக்ஷுவல் டிசைர் வந்து குறைஞ்சி போகலாம். நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவில் வந்து ரொம்ப கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்கிறது, இல்லைன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கிற ஃபுட்டை வந்து நம்ம ரொம்ப ரெகுலராக எடுத்துகிட்டே இருக்கிறோம் அப்படின்னாலுமே அதுவுமே வந்துட்டு செக்ஷுவல் டிசைரை வந்து குறைக்கலாம். மூணாவது மெயினான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, குழந்தை பிறப்பு, அதாவது ஒரு ப்ரெக்னென்சி சமயமாகட்டும், ப்ரெக்னென்சி சமயமுமே நம்ம உடம்புல வந்து ஹார்மோன்ஸ் மாறுறதுனால செக்ஷுவல் டிசைர் வந்து கொஞ்சம் கம்மியாயிரும். அதுவும் டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் ஃபீட் பண்ணிகிட்ருக்கிற லேடிஸ்க்கு வந்து ப்ரொலாக்டின் லெவல் தான் உடம்புல ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து இந்த செக்ஸ் மேலே இருக்கிற ஆர்வம்லாம் குறைஞ்சி போயிடும். இதெல்லாம் தான் ரீசன்ஸு. காமனாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க லேடிஸ் அப்படின்னா, அவங்கள வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து எந்த ஒரு விஷயம் செஞ்சுருந்தாலும் குறையாகவே சொல்லிகிட்டே இருக்காரு, என்னைய வந்து ஒரு பாராட்டுறதே இல்லை, இல்லை ரொம்ப அலட்சியமாக பேசுகிறாங்க, நம்மளுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே இல்லை அப்படிங்கிற ஃபீல் வந்து பார்ட்னர் மேலே இருந்தது அப்படின்னா, அவர் மேலே அந்த வெறுப்புணர்வு தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த சமயத்தில் போய் அவங்க செக்ஷுவலாக அப்ரோச் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து அந்த டிசைர் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிடும். இது ஒரு காரணமாக இருக்கலாம். அடுத்த காரணம் வேறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது செக்ஷுவல் அவர்ஷன் டிஸார்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா செக்ஸுங்கிற வார்த்தையை கேட்டாவே அவங்களுக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி அருவறுப்பாக இருக்குது, இல்லைன்னா பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு ரீசன் என்னென்னா, அவங்களோட சின்ன வயசில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு செக்ஷுவல் அப்யூஸ் ஏதாவது நடந்திருக்கலாம், இல்லைன்னா ஒரு பாலியல் வன்கொடுமை அந்த மாதிரி நடந்திருந்தது அப்படின்னா அதுலேருந்து அவங்க வெளியே வர முடியாமல் திருப்பி திருப்பி அதையே யோசிச்சுட்டே இருக்கும்போது செக்ஸுனாவே ஒரு பயம், இல்லைனா ஒரு அசிங்கம் அப்படிங்கிற ஒரு தாட் ரெஜிஸ்டர் ஆயிருச்சு அப்படின்னா, அவங்க வந்து கல்யாணத்துக்கே சம்மதிக்க மாட்டாங்க. மீறி வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த செக்ஷுவல் கோஆபரேஷன் வந்து சுத்தமாக இருக்காது. இப்போ வந்து உடனே கல்யாணம் பண்ண ஹஸ்பண்ட்க்கு என்ன தோணும் அப்படின்னா, அப்போ எனக்கு அவங்கள பிடிக்கலையோ, இல்லை அவங்களுக்கு என் மேலே லவ் இல்லையோ, என்ன காரணம், என்னைய அவாய்ட் பண்ணுறான்னு தெரியலையோ அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா, பொறுமையாக இவங்கக்கிட்ட உட்காந்து நம்ம பேசலாம், ஏன் உங்களுக்கு இதில் விருப்பம் இல்லை, என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது டெஃபினட்டாக இந்த ஹிஸ்ட்ரி இருக்கும். அப்போ வந்து அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் பேசி புரிய வச்சிட்டோம்னாவே இதிலிருந்து அவங்கள வெளியே ஈஸியாக கொண்டு வந்துடலாம்.
இன்னொரு கேட்டகரி என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு விருப்பமும் இல்லை எனக்கு வேண்டாமையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூட்ரலான இதில் இருப்பாங்க. இவங்களை பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அப்ரோச் பண்ணால் மட்டும் அவங்க வருவாங்க, இவங்களாம் போய் எதுவும் அப்ரோச் பண்ணுறதில்ல. இன்ச்சியெல்லாம் வந்தாலும் ரொம்ப எரிஞ்சு விழுகிற மாதிரி அப்படி இருப்பாங்க. இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பெற்றுக்கணும் சமுதாயத்துக்காக அப்படிங்கிற அந்த ஒரு நிர்பந்தம் இருக்கிறதுனால, சரி ஓகே இருந்தால் ஓகே எனக்கு குழந்தை வேணும் அதுக்காக செக்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் இருக்கும். இவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருந்துச்சுன்னா அதோட தாக்கத்தினால கூட இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். மேக்ஸிமம் வந்து ஒரு 63% ஆஃப் ஃபீமேல் வந்து இந்த செக்ஷுவல் அப்யூஸ்க்கு வந்து கண்டிப்பாக சின்ன வயசுலேருந்து ஏதாவது ஒரு ஸ்டேஜில் வந்து அப்யூஸ் ஆகியிருப்பாங்க. பட் வந்து அதை நம்ம எவ்வளோ தூரம் உள்ளே எடுத்துக்கிறோம், அதுக்கு எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த டிசையர் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. ரொம்ப அதையே நம்ம நினச்சி யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த செக்ஷுவல் அவர்ஷன் வந்து கண்டிப்பாக ஒரு கிரியேட் ஆயிரும். பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி இதுவும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கடந்து போகிறவங்களுக்கு அது ஒரு பெரிய இம்பேக்டை வந்து ஏற்படுத்துறது இல்லை. இது இல்லாமல் வேறு என்ன காரணம்னா, இந்த கல்யாணம் ஆன புதுசில் வந்து காமனாக ஃபேஸ் பண்ணுறது என்னென்னா வெஜைனிஸ்மஸ், அதாவது இந்த செக்ஷுவல் கான்டாக்டுக்கு ரெடி ஆகும்போது அந்த வெஜைனல் வந்து ஒரு மாதிரி அந்த வெஜைனலை சுற்றி இருக்கிற மசில்ஸ் வந்து இறுக்கமாயிக்கிறதுனால அவங்களால அந்த ஃபுல்ஃபில்லாக அந்த செக்ஷுவல் ஆக்டை பண்ண முடியாது. இதுவுமே ஒரு ரீசன். ஸோ என்ன காரணத்தினால அவங்களுக்கு வந்துட்டு செக்ஷுவல் டிசைர் வந்து குறைஞ்சிருக்கு, அதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸா, இல்லை தூக்கம் இல்லாததுனால தானா, இல்லை அவங்கள பற்றின அந்த பாடியை பற்றின தாட்டா, இப்போ நான் ஒல்லியாக இருக்கேன் இல்லை குண்டா இருக்கேன் கருப்பாக இருக்கேன் இல்லை அழகாக இல்லை, என்னை பற்றின ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தாவே என்னால் வந்து நான் செக்ஷுவலாக அட்ராக்டிவாக இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தாவே எனக்குள்ளே செக்ஷுவல் டிசைர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அது ரீசனாக இல்லை இந்த மாதிரி சைல்டுஹுட்டில் நடந்த அப்யூஸா இல்லை வெஜைனிஸ்மஸா என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த காரணத்துக்கு தகுந்த மாதிரியான கவுன்சிலிங், அது கூட வந்து ஹோமியோ மெடிசன்ஸை கொடுக்கும்போது ஹோமியோபதி மருந்துகள் வந்து உடல் ப்ளஸ் மனம் சார்ந்தது தான். அப்போ மனதளவில் இந்த இது போய் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாத்திரைகளை போடும்போது இந்த செக்ஷுவல் அவர்ஷன் இருந்தால் அதுவுமே போயிடும். இப்போ வெஜைனிஸ்மஸ்க்கெல்லாம் இதுக்கு ஹோமியோபதியில் ஒரு நல்ல மெடிசன்ஸ் இருக்குது. இந்த மெடிசன்ஸை கொடுக்கும்போது இந்த ஹார்மோன் ரிலீஸை வந்து அது வந்து கரெக்ட் பண்ணும்போது அந்த வெஜைனல் டைட் ஆகிறதையும் இது வந்து சரி பண்ணிடுது. ப்ளஸ் மோரோவர் என்னோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா எதனால் அவங்க வந்து அந்த கான்ஃபிடென்ட் இல்லாமல் பேசுகிறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுட்டு அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டோன்னா இதிலிருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். என்ன நேயர்களே, உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.